என்ன சொல்றேன்னா சார் இப்போ கேஸ் வேணா முடிவு பண்ணிட்டோம்னா சில மனக்கடல் சிரமம் பண்ணோம் சின்ன சின்ன லெவல் இது விறகு போடுறது இதெல்லாம் பண்ணால் ரொம்ப ருசியாகவும் ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட போகிறோம் சார் உண்மை சார் உண்மை ரெண்டாவது சேவ் பண்ண போகிறோம் சார் ஓகே ஒரு ரூபா ரெண்டு ரூபாலாம் சார் மேசிவாக சேவ் பண்ண போகிறோம் அவசியம் இல்லை பார்த்தேக்கு அவசியம் இல்லை அப்படியே அப்படியே எரிய பாருங்க ஓ ஆமாங்க எரிய ஆரம்பிச்சிச்சு இன்கம் இதுக்கு இதுக்கு அந்த கேப்ல சுத்தி சுத்தி மெதுவா இதுக்குள்ள இந்த இந்த ஹோல்ஸ் வழி வருது ஆமா ஆமா ஓகே ஆ டைரக்டா வரது இல்ல வராது வராது சார் ஓகே எதுக்காக இந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் பண்ணீங்க சார் என்னன்னா இப்போ அந்த காத்தோட பிரஷரை வந்து இத வந்து இது கண்ட்ரோல் பண்ணி எல்லாத்தையும் ஈக்குவலா கொடுக்குது ரெண்டாவது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்லாஸ் இன்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பரான கணக்கு கூட சொல்லுவேன் என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது விறகடுப்பு விறகடுப்புனோடனே எல்லாத்துக்கும் ஞாபகம் பண்ணும் விறகப்புமே கண்ணில் எரியுமே புக வருமேலாம் ஞாபகம் வரும் இல்லைங்களா ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் இல்லை அது போக பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு விஷயம் மாதம் மாதம் நீங்கள் 1000 ரூபா 1500 ரூபா கேஸ் செலவு பண்ணுவீங்க இல்லையா அதெல்லாம் மிச்சம் பண்ணக்கூடிய விஷயம் ஓகேங்களா ஸோ அது போக பார்த்திங்கன்னா ஹோட்டலில் ஆகட்டும் சரி கமர்ஷியலாக ஒரு பெரிய பர்பஸ்க்கு பாய்லர் பர்பஸ் ஸ்டீம்லேயே வந்து எல்லாமே ஹோட்டலே பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைங்களா ஸோ எல்லாத்துக்குமே வந்து இவங்க வந்து விறகடுப்பு இத்தோ இவ்வளோ விறகு இருந்தால் போதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எரிய வைக்கிறாங்க ஸோ என்ன கான்செப்டில் பண்ணிக்கிறாங்க என்ன மெட்டீரியல் பண்ணுறாங்க அது போக பார்த்தீங்கன்னா இதில் என்ன நமக்கு யூஸ் ஆகுது எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வச்சு பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் சொன்னீங்க வாங்க எடுக்கல போகலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் எண்ட் ஐட்டம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் ஏற்கனவே உங்களுக்கு இன்டர்வியூவில் கொடுத்த மாதிரி அதாவது 1000 1500 ரூபா கேஸுக்கு செலவாகிற மாதம் இல்லைங்களா அதை வந்து மிச்சம் பண்ணக்கூடிய ஒரு கண்டென்ட் ஓகேங்களா சார் வணக்கம் சார் சார் நம்ம என்ன பண்ணிட்டுக்கிறோம் நம்ம இடம் எங்கே இருக்குங்க சார் வணக்கம் என் பேர் சோகன் பாபு சார் ஓகே ஓகே நான் கீதா இண்டஸ்ட்ரீஸ் என்ற ஒரு கம்பெனியோட நான் ஒரு மேனேஜிங் டைரக்டராக இருக்கேன் ஓகேங்க எல்எஸ் என்டர்பிரைசஸ்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியோட டைப் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனி இது அதோட ப்ராடக்ட்ஸ் என்னன்ற நம்ம நெக்ஸ்ட் உள்ளே போகும்போது நம்ம அதை பற்றி இது பார்க்கலாம் மொத்தம் ரெண்டு இது இருக்குது ரெண்டு என்டர்பிரைசஸ் ஆமாம் சார் ஆமாம் ஒன்று கீதா இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் எல்எஸ் எல்எஸ் என்டர்பிரைஸ் ஓகே ஓகே இன்னொன்று இது குளத்தூரில் இருக்குது சார் ஓகே ஓகே ஸோ நம்ம இப்போ இது ஆல்மோஸ்ட் நான் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு 2.5 இயர்ஸாக இருக்கேன் ஓகே எனக்கு மெயினாக வந்து எனக்கு இந்த அடுப்பு சம்மந்தமாக சில விஷயத்தெலாம் நிறைய நாங்கள் இது முன்னாடிலாம் ரிசர்ச் அதெல்லாம் பண்ணிக்கணும் இப்போ நிறைய வந்துட்டோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து சிலிண்டர் வேலை எங்கேயோ போயிட்டே இருக்குது கண்டிப்பாக ஏறிட்டே இருக்குது ஏறிட்டே இருக்குது அது இறங்கமானது இல்லை அதனால் இதை சம்மந்தமாக நம்ம பேச போகிறோம் அதோட ப்ராடக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஓகே அதை தவிர்த்து சில மிஷினஸ்லாம் இருக்குது அதையும் பார்க்க போகிறோம் நம்ம ஓகே ஸோ நம்ம அதை பார்க்கலாம் நம்ம சூப்பர் பார்க்கலாம் சார் இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு இது என்னென்னா இப்போ அடுப்புன்னு போனாவே நம்ம நிறைய பேர் யோசிப்பாங்க அது வந்து கமர்ஷியலுக்கு மட்டும்தான் இருக்குதா இல்லை வீட்டுக்கு இருக்காதான நிறைய பேர் யோசிப்பாங்க ஸோ நம்ம என்னென்ன கேட்டகரி பண்ணிருக்கோம் சார் சார் கமர்ஷியல் இருக்குது ஓகே கமர்ஷியல்லையே பார்த்தீங்கன்னா சில வெரைட்டிஸ் இருக்குது ஓகே சில பேர் அந்த கேஜ் கணக்குன்னு சொல்லுவாங்க அதில் இருக்குது இண்டஸ்ட்ரியலுக்கு இருக்குது ஓகே இண்டஸ்ட்ரியல்னா பாய்லர்ஸ் அப்புறம் வந்து அந்த பாய்லர்ஸ்லேயே வந்து கேன்டீனுக்கு இருக்கும் ஹோட்டல்ஸுக்கு சில பேர் வச்சுருப்போம் அந்த பாய்லர்ஸ் அது நம்ம பண்ணுறோம் பெரிய பெரிய கடாயை வச்சு சிப்ஸு மேனுஃபேக்சரிங் இருக்கும் சிப்ஸ் ஸ்நாக்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ் அவங்களுக்கும் நம்ம இந்த ஸ்டவ் சில பேர் கேட்குறாங்க அது பண்ணி கொடுக்கோம் அப்புறம் டொமஸ்டிக்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குன்னு நம்ம சில பண்ணியிருக்கோம் ஓகே இப்போ வீட்டுக்கும் இருக்குது இதில் ஆனால் இப்போதைக்கு ஒரு மாடல் தான் இருக்கும் வீட்டுக்கு அடுத்து இன்னொன்று நாங்கள் ப்ராசஸில் இருக்கோம் அதுவும் ஒரு 1.5 மந்த்ஸில் இதனால எவ்வளோ மிச்சமாகும் சார் என்னென்ன மிச்சமாகும் சார் இப்போது ஒரு நார்மலாக இப்போ வந்து வீட்டுக்கு சிலிண்டர் இன்றைக்கி 1000 ரூபாய் ஆயிடுச்சு ஸோ விறகு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி விறகு வந்து உங்களுக்கு 3 ரூபாயிலேருந்து கிடைக்குது சார் 6 ரூபா கூட இருக்குது அது டிபெண்ட்ஸ் அந்த விறகோட தன்மையை பொறுத்து இப்போ நான் இப்போ வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம் நீங்கள் விறகு போய் வாங்கணும் இல்லை பக்கத்தில் இருக்கிற அந்த சுள்ளி க வீட்டில் அங்கே கீழே கிடக்கிற அந்த மரத்தில் அதை வச்சு கூட எரிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு 1/2 கேஜி இருந்தால் ஃபுட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஒரு 4 பேர் ஒருவரும் 1/2 கேஜி பண்ணுறோம் டொமஸ்டிக் இதுங்க இது வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் ஓகே இதுல இருந்து எல்லாமே வந்து இது ரெண்டு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல்
ஓகே ஓகே மூணுமே கமர்ஷியல் கூட சொல்லலாம். ஏன்னா சில பேர் அதை தான் சொன்னேன். நான் பெரிய இந்த மிக்சர் ஸ்நாக்ஸுக்கு பெரிய கடையை வச்சு 150 லிட்டர் அந்த எண்ணெய்லாம் கடையை வச்சு பண்ணுறது. ஓகே சில பேர் பாய்லருக்கு கேட்குறாங்க, பாய்லர் கீழே வைக்கிறதுக்கு. பாய்லர் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டீமில் வந்து குக் பண்ணுவாங்க. ஹோட்டலில் இப்போ மெயினாக ஸ்டீம் வந்து ஸ்டீம் குக் பண்ணுவாங்க, இட்லி ரைஸ் சாம்பார் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கும் அது யூஸ் பண்ணிக்கலாம், இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே இதனால இது இருக்குங்களா? சரி, இப்போ அடுப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்ன மெட்டீரியல் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிக்கிறீங்க, ஸோ எந்த அளவுக்கு லைஃப் இருக்கும்? சரி, இப்போ சார் இது பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஸ்டவ்வை பொறுத்தவரை நார்மலாக என்ன நினைக்கிறாங்கன்னா நார்மல் ஏதோ ஒரு மெட்டலில் வெல்ட் பண்ணி ஒரு அடுப்பாக கொடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதில் என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன். சில பேர் வந்து இப்போ நிறைய கடகடகன்னு வந்து இந்த ஸ்டவ்வை வந்து இப்படி பண்ணிடலான்ட்டு பண்ணிடுறாங்க, வந்துடுது. ஆக்சுவலாக இதோட உண்மை என்னென்னா, இப்போ சார் இது பாருங்கள், இதுக்குள்ளே இது வந்து காஸ்ட் அயன் சொல்லுவாங்க சார். இது இது இதுக்குள்ள காஸ்ட் அயன். ஓகே, காஸ்ட் அயனால் இந்த இண்டஸ்ட்ரி உங்களுக்கு தெரியும், காஸ்ட் அயன் இதுக்கு இது இது உள்ளே அது ஒன்று செட் பண்ணிடுவோம். அது ஆனால் தனியாக கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு வெளியில் பாடி பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஸ்டீல் இது இதுங்க. ஆமாம், இதெல்லாம் எம்எஸ் ஸ்டீல். இப்போ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 10 mm அதோட திக்னஸ் அதை வச்சு நாங்கள் பண்ணுறோம். இதோட இதோட வெளியே வந்து எம்எஸ் இருக்கு, உள்ளுக்குள்ள காஸ்டைன் இருக்கு. காஸ்டைன் இருக்கு. ஓகே, காஸ்டைன் இருக்கு. இப்போ இது இது உள்ளேயும் பார்த்தீங்கன்னா கிரில் இருக்கு. ஓகே, இந்த கிரில் இதில் தான் விறகு வந்து நம்ம வைக்க போகிறோம். விறகு இதில் வந்து வைப்போம், இதில் இந்த கிரில்ல தான். ஓகே, இன்னொன்று இப்போ எரிஞ்ச அப்புறமா சாம்பல் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து எடுப்போம். அதுக்கு ஒரு ட்ரே வச்சிடறோம். இந்த ட்ரே வைக்கிறதால என்னென்னு கேட்டிங்கன்னா சார், இன்னொன்று இப்போது விறகே பார்த்தீங்கன்னா நல்லா எரிஞ்சு தான் இந்த இதில் வெறும் ஆஷ் பார்த்தீங்கன்னா சாம்பல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மினிமம் லெவலில் தான் இருக்கும். ஓகே, இப்போ இப்படி சொல்கிறேன், சும்மா ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு 100 கிலோ விறகே போட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 கிலோ 1.5 கிலோ சாம்பல் இருந்தால் பெரிய விஷயம். என்ன சொல்கிறீங்க, 100 கிலோ இதுக்கு வந்து 1.5 கிலோ சாம்பல் தான் வேணும்? 1.5 கிலோ 2 கிலோ ஏன்னு கேட்குறேன் சார். ஏன்னா ஃபுல்லாக எரிஞ்சு. ஆமாம் சார், ஃபுல்லாக எரியுது. இப்போ நார்மல் விறகுல செய்கிறாங்க ஒருத்தங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோ போட்டிங்கன்னா ஒரு 2.5-3 கிலோ அதில் நிற்கும், கரியாகவே நிற்கும், எரியாது ஃபுல்லாக. ஏன்னா அதுக்கு ஒரு தேவையான ஆக்சிஜனே இருக்காது அதில், நார்மலாக அது பாடி எரிஞ்சிட்டு இருக்கும். ஓகே, இப்போ இதுக்கு என்ன பண்ணிடுறோம்னா ஒரு சின்ன டெக் ஒரு ஒரு இதுன்னு கேட்டிங்கன்னா இதோட காற்று சுழற்சியில் தான் இது வந்து ரன் ஆகுது. ஒரு க்ளோ பண்ணி எரியுது எரியுது. இதில் மெயினாக புகை வராது, ஒரு மினிமம் லெவல் புகை இருக்கும், மினிமமாக இருக்கும். அது எதுக்குன்னா சில விறகுலாம் ரொம்ப அப்படியே பச்சையாகவே இருக்கும், அது காஞ்சி நம்மளுக்கு அது உள்ளே கொஞ்சம் இருக்கும், ஹீரோ அந்த மாய்ச்சர் கண்டென்ட்லாம் இருக்கும். ஸோ அதனால் அதில் வந்து வர மாதிரி தான், ரொம்பலாம் இருக்காது. விறகுல போகிறமே புகை கண்ணீரிச்சல் புகை அப்படிலாம் இருக்கவே இருக்குது, நார்மலாக இருக்கும். அதான் நான் கேட்க வேண்டியது, ஏன்னா டவுட் இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் வந்து கமர்ஷியலுக்கு ஹோட்டலுக்கு கொடுக்கும்போது விறகு போட்டு எரிக்கிறோம், கண்ணெரிச்சல் இருக்குமோ இல்லை வந்து புகை இருக்குமோன்ற ஒரு டவுட் இருந்துச்சு. கிளியர் ஆகிடுச்சு. இல்லை சார், கண்ணெரிச்சல் இருக்காது, நின்று வேலை செய்யலாம் சார், நிம்மதியாக ஒரு வேலை செய்யலாம். ஓகே, அவங்களுக்கு புகை பெருசாலாம் இருக்காது. ஏற்றும் போதும் அணைக்கும் போதும் இது இன்னொன்று ஒரு ஒரு இது இதை வச்சு இதை வச்சு கற்றுக்கிறதுக்கு ஒரு 2 நாள் மேக்ஸிமம். இதுக்கு இந்த விறகு போட்டால் போதும், இந்த டைமுக்குள்ளே நம்மளால் சாப்பாடு செய்ய முடியும்ட்டு ஒரு 2 டேஸ் இதையும் கற்றுக்கணும் இல்லையா? அந்த அளவு கற்றுக்கணும் இல்லையா? அவ்வளோதான், அது தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாகிடும் சார். சூப்பர். ரெண்டாவது இதுதான் அந்த ப்ளோயர். ப்ளோயர் அதுதான் மெயின். ஆமாம் ஆமாம். ஸோ இந்த ப்ளோயரில் தான் அந்த ஆக்சிஜன் உள்ளே வர்ற ஒன்று. இது என்ன எடுத்து அந்த புகை வந்து ஸ்டாப் பண்ணிடுது. இன்னொன்று இதில் இருக்கிற எல்லாத்தையும் சுற்றிக்கிட்டே இருக்கும். இதுக்கும் இதுக்குமே ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு 1.5 இன்ச் ஒரு கேப் இருக்கும், 1.5 இன்ச் கேப். இதுக்குள்ளே காற்று சுழற்சி ஆகி தான் இதுக்குள்ளே வெளியில் வருது மெதுவாக. இதில் ஹோல்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஹோல்ஸில் வருது. இப்போ ப்ளோயர்லேருந்து உள்ளே வந்து டேரக்டாக வராது, இதுக்கு இதுக்கு அந்த கேப்பில் சுற்றி சுற்றி மெதுவாக இதுக்குள்ளே இந்த ஹோல்ஸ் வழியே வருது. ஆமாம் வருது இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். ஓகே, ஆ டைரக்டாக வர்றதில்ல, வராது வராது. ஓகே, எதுக்காக இந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் பண்ணீங்க சார்? என்னென்னா இப்போ அந்த காற்றோட ப்ரெஷரை வந்து இதை வந்து இது கண்ட்ரோல் பண்ணி எல்லாத்துலையும் ஈக்குவலாக கொடுக்குது. ரெண்டாவது ரொம்ப இன்டெப்த்தாக போக முடியாது, ஏன்னா அதுதான் எங்களோட டெக்னாலஜி. ஸோ அதனால் அந்த ஹோல்ஸே வந்து ஒரு கணக்கு. ஸோ அதெல்லாம் சிலது இருக்குது. ஸோ அதனால் அது ஒரு இது நம்ம பண்ணி பண்ணுறோம். அதனால் அந்த சூப்பர் சார். இப்போ வந்து இது வந்து கமர்ஷியல், அதாவது பாய்லருக்கு. ஆமாம் சார். ஆமாம். ஸோ இதுங்க சார், இப்போது இதே இல்லை சார், இது எல்லாமே நான் தான் சொல்லிட்டேன். 100 லிட்டர்ஸ் அந்தமே ஒரு ஒரு அதுக்கு யூஸ் பண்ணுறது. ஓகே, இது வந்து ஒரு 25 to 35 kg நான் சொல்கிறது வந்து அந்த பவுல் வைக்கிறதும் இல்லையா அதோட இது. அதாவது எக்ஸாம்பிளுக்கு பிரியாணி, பிரியாணி குண்டா, பிரியாணி குண்டா ஒரு 20 கிலோ 25 கிலோ இதில் வந்து ஒரு 45 கிலோ 50 கிலோ வரைக்கும் இதில் வைக்கலாம். ஓகே, வைக்கலாம். இதுக்கு ஸ்டாண்டு இருக்குது, இதுக்கு நாங்கள் வச்சுருக்கோம் ஸ்டாண்டு. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு வராது, ஏன்னா இதை வந்து எடுத்துகிட்டு போகிறவங்கள கஸ்டமைஸாக கேட்பாங்க. ஓகே, எனக்கு இந்தமாதிரி பண்ணி கொடுங்க. சில பேர் கேட்க மாட்டாங்க, வேணா சார் எனக்கு ஸ்டவ் மாத்திரம் கொடுங்க. ஸோ அதனால் அதுக்கு நாங்கள் பண்ண மாட்டோம். ஓகே, இதுக்கெல்லாம் ஸ்டாண்டர்டாக எல்லாத்துக்குமே ஸ்டாண்ட் வந்து ஸ்டாண்ட் இருக்குது. இது அந்த மாதிரி. ஆமாம், ஸ்டாண்ட் அது பாருங்கள் சார், அங்கே இருக்குது. சின்ன வீட்டுக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. ஆமாம், இதுக்கு ஆல்மோஸ்ட் இதான் ஸ்டாண்டு. ஆமாம், தனியாக வந்துடுது. ஆமாம், ரைட், சூப்பர். இப்போது டவுட் என்னென்னா மெயினாக விறகுன்னு சொன்னீங்க. ஆமாம், ஏன்னா விறகுல நிறைய இருக்குது இல்லைங்களா? ஆமாம். ஸோ எதுக்காக இந்தளவுக்கு சின்ன சின்னதாக இந்த சைஸில் மட்டும் பண்ணி வச்சுருக்கீங்க?
சார் இப்போ சின்ன அடுப்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் தான் போட முடியும் அதில். ஓகே இதுதான் இதுதான் சைஸ் இல்லைங்களா? இதுதான் சைஸ் சின்ன அடுப்புக்கு. ஓகே இந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லை அவங்க தான் சொல்லல இப்போ வீட்டு பக்கத்தில் சின்ன சின்ன சுள்ளி அந்த மாதிரி இருந்தாலும் உடச்சி அதில் போட்டுடலாம். ஓகே ஏன்னா அதுக்கு நான் இப்போ காட்டும் உங்களுக்கு தெரியும் அதில் சின்ன கேப் தான் இருக்குது. ஏன்னா பாத்திரம் வச்சிட்டிங்கன்னா அந்த கேப்பில் தான் போட முடியும். ஓகே ரெண்டாவது அந்த அந்த உள்ள அந்த உட்கார்ற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காஸ்டியனுக்குள்ள அந்த கேப் அதில் எவ்வளோ தூரம் வைக்க முடியுமோ அது மாத்திரம்தான் அதில் இருக்கணும். வெளியில் நீட்டிட்டுலாம் இருக்கக்கூடாது. ரைட் இருந்ததுன்னா அதோட கான்செப்டே போயிடும். என்னன்னு கேட்டீங்கன்னா புகை வந்துடும். நெருப்பு சரியான அதுக்கு அந்த உள்ளுக்குள்ள மட்டும் உள்ளக்குள்ள தான். ஏன்னா இந்த நான் சொன்ன அதே தான் அந்த ப்ளோயரில் தான் காற்று போகிறதால அந்த உள்ள நம்ம அதுக்கேற்ற அந்த ஹோல்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த ஹோல்ஸ் கிட்டே தான் இருக்கணும் அந்த வரகு. அதுக்கு மேலெல்லாம் போட்டு டம்ப் பண்ணிடக்கூடாது. ஸோ இது சின்னதுக்கு வந்து சின்ன வீட்டு அடுப்புக்கு இந்த சைஸ். ஓகே நார்மல் கமர்ஷியலுக்கு அதுக்கெல்லாம் இந்த சைஸ் போதும். இந்த மாதிரி ஆமாம் மேக்ஸிமம் இது பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ தான் இருக்கும் சைஸ். எவ்வளோ சைஸ் அவ்வளோ வந்து நம்ம இதோட டெமோ பார்க்குறோம் இல்லைங்களா? வீட்டு அடுப்பு டெமோ ஓகே ஓகே வீட்டு பார்க்குறோம். ஃபஸ்ட் என்ன பண்ணும் சார்? சார் ஒன்றும் இல்லை இப்போ கெரோசின் இருந்ததுன்னா டிப் பண்ணி கெரோசின்னா எது ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் எரிக்கிறதுக்கு மாத்திரம்தான் இது. ஓ டிப் பண்ணி நம்ம அதில் போட்டுடலாம். சில பேர் இதை டிப் கெரோசின்லாம் எங்கே போகிறது அதுனாங்கன்னா கற்பூரம் இருந்தால் கூட போதும். அது கற்பூரம் உள்ள போடுவோம். நார்மல் விறகை எப்படி கொளுத்துவீங்க சார்? ஸ்டார்டிங் கற்பூரம் வச்சு தான் கொளுத்துவாங்க. அதே தான் அதே தான் நாங்கள் கெரோசின் இருக்குது நாங்கள் வச்சு டிப் பண்ணி போ இது போகிறோம். ஓகே போட்டாச்சுங்க. ஓகே இப்போது ஸ்டார்ட் ஆச்சு இல்லைங்களா? அதுதான் சார் இப்போ நம்ம அது ஆரம்பிச்சிருக்கு. நம்மளுக்கே தெரியும் அது நெக்ஸ்ட்டு வுட்டுக்கு அப்படியே போய் அது பத்து எரிஞ்ச எரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அது அவ்வளோதான் ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம அதுக்கப்புறம் மேலே மேலே விறகு போட்டுட்டே இருக்க வேண்டியது. ஓகே 3 to 4 minutes அவ்வளோதான் அவ்வளோதான். இப்போ அங்கே வந்து ஃப்ளப் பண்ணுற ஆமாம் சார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமாம் சார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போட்டாச்சு ப்ளோயர் வச்சாச்சு இல்லைங்களா? ஆமாம் சார் இது ஓகே நல்லா ஏரியா இருந்துச்சு. ஓகே ஸோ இந்த அளவுக்கு தெரியுது இல்லைங்களா? ஹார்ட்லி ஒரு 3 minutes தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவதுதாங்க இது வந்து ஸ்லோ ஸ்பீடில் இருக்குது. ஆமாம் இப்போ ஸ்பீட் பண்ணால் பண்ணுறேன். இப்போ மொத்தம் எவ்வளோ எவ்வளோ லெவல் இருக்குங்க ஸ்பீட் பண்ணுறது? ஒரு ஒரு 5 levels இருக்குது. 5 levels ஆமாம். ஓகே ஸ்பீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போயிங்க. உங்களுக்கு சவுண்டே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவே வரும். இன்னும் நம்ம கட்ட போனோட போடலாம். நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். ஓகே தடி மேலே போடுறீங்களா? இந்த கேப்பில் தான் சார் ஒவ்வொன்றா தான் போடணும். போட்டால் போதும் அதே ஜாஸ்தி தான். ஓகே பாத்திரம் வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த கேப் தான் இருக்கும். ஓ அதுக்கு தான் இந்த ஒரு இது வரல. அதுதான் ஆமாம். ஸோ பாத்திரம் இங்கே இருக்கும். ஸோ அதனால் இருக்கும். அப்போ இந்த கேப்பில் நீங்கள் போடுறது கரெக்டாக இருக்கும். அவ்வளோ. ஓகே இப்போ இன்னொன்று சார் இப்போ ஏன் நான் கம்மியாக காமிக்கிறேன்னா நம்ம வீட்டிலலாம் பெரிய பாத்திரம் வைக்க மாட்டாங்க. சின்ன லெவல் தான் இருக்கும். கொஞ்சம் தான் கட்டை போட்டால் போதும். ஓகே இப்போ நம்ம போட்டிருக்கிறது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவ்வளோ தூரத்துக்கு வந்து நிற்கணும் இருக்குது. அப்போ என்ன இடம் பாத்திரம் வச்சுன்னா இங்கே போய் நிற்கும் பயந்துருவாங்க சில பேர். பயப்படணும்ல அதிகம் தேவையில்லாத நெருப்பு இல்லை. கண்டிப்பாக இப்போ பாருங்கள் எப்படியோ பழையதுக்கு ஒரு நாள் ஆயிரும் இவ்வளோ கட்டைக்கு இவ்வளோ. அவ்வளோதான் எந்த ஒரு வெஹிக்கிளாக இருந்தாலும் ஓட்டி புது நம்ம டூ வீலர் ஆல்ரெடி ஓட்டியிருந்தாலும் அடுத்த புதுசு ஆனால் அதில் பழகிறது தானே சார். கண்டிப்பாக ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே எரிய வச்சாச்சு. அதாவது வீட்டுக்கு தேவையானது எரிய வச்சாச்சு, சின்ன கடைக்கு பெரிய கமர்ஷியலுக்கு தேவையானது எரிய வச்சாச்சு சார். ஆமாம் ஒன்றும் இல்லைங்க ஒரு 4 கட்டை போட்டோமா? ஆமாம் ஆமாம் இல்லை எல்லாமே இப்போ நான் பாதி தான் சார் இருக்குது எல்லாத்தையும். சிலதில் மாத்திரம் கொஞ்சம் ஃபில் அதில் ஃபில் பண்ணிருக்கேன். ஏன்னா நம்ம ஷெட்டுக்குள்ளே இருக்கோம் அதனால் வந்து நான் பாருங்க. ஆமாம் ஆனால் எதுவுமே எதுவும் ஆகாது. ஆமாம் பட் இருந்தாலும் நான் வந்து இது ஃபுல் பண்ணோம் அப்படின்னா இன்னும் வேறு லெவலில் நிற்கும். இது வந்து பெருசு ஸோ கெப்பாசிட்டி ஜாஸ்தி இது. ஓகே ஆமாம் ஆமாம் ஓகே இது எல்லாமே இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் அதான் சொன்னேன் 100 கிலோ 150 கிலோக்குலாம் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு 30-40-50 கிலோ வரைக்கும் இதுக்கு போகலாம் அது. அதனால் இதோட ப்ரெஷரும் ஹெவியாக இருக்கும். சார் இப்போ வந்து ஒன்றும் இல்லை இங்கே நிற்க முடியலைங்க. ஆமாம் ஆமாம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இன்ட்டுக்கிறோம் நிற்கவே முடியல இந்த டிஸ்டன்ஸுக்கு. இல்லை சார் இப்போது இதிலலாம் உங்களுக்கு அந்த ஈட்டு தெரியாது. ஏன்னா அது ப்ரெஷர். ஆமாம் ஓகே இதால் தான் அந்த ரெண்டு பேர் அதனால தான் இது ரெண்டுத்துக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு அணை மாதிரி வச்சு சில இடத்துல இதுக்கெல்லாம் ஒரு அணை கட்டுவாங்க. ஓகே அந்த ஈட்டை தான் இன்னும் யூஸ் பண்ணுவாங்க. ஆமாங்க இந்த மண்ணில் கட்டுவாங்க. மண் கட்டுவாங்க. சிப்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கட்டி விட்டுட்டு ஒரு கடையை வச்சுருவாங்க. ஸோ அப்போ தெரியாது அதெல்லாமே. அதனால் இருந்தாலும் இவந்தோ நெருப்புன்னா அந்த ஒரு அணல் இருக்க தான் செய்யும். சென்னை சூட்டை விட சூட்டுக்கு வெளி சூட்டுக்கு மேலே சூடு போய் உள்ளே விழுந்தாச்சு இல்லைங்களா? ஓகே சார் இப்போ ப்ராடக்ட்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதனுடைய ப்ரைஸிங் எப்படிங்க சார் அப்படிங்க? சார்
சார், இப்போ நம்ம ஒரு ஒரு நார்மலாக ஒரு கமர்ஷியல் அடுப்பு ஒரு நார்மல் சைஸ் சொல்கிறேன், ஒரு 15-20 kg அப்படின்னு வச்சிருக்கோம். சென்டரில் நம்ம பார்த்தேன், சென்டரில் பார்த்தேன், ஸ்டார்டிங் அதுதான் கமர்ஷியல் தான் ஸ்டார்டிங். ஒரு 22,000 ரூபாய் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி சார், இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. இது ஒன்று. அடுத்த ரேஞ்சு போனோம் அப்படின்னா ஒரு 26,500, அதுவும் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. அடுத்தது ஸ்மால் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது வந்து இப்போதைக்கு 5,000 நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சார், அதுவும் எல்லாம் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி தான் சின்னதும். இன்னொன்று சார், இந்த ரேட் வந்து எங்களால் இப்போ கரெக்டான ஒரு இது ப்ரெடிக்ட் பண்ண முடியல, இந்த ரேட்டு தான் இருக்கும்ட்டு. ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியுது மெட்டீரியல் காஸ்ட் அதிகமாக சார், ரா மெட்டீரியல் சொல்ல முடியலாத ஒரு சில இதெல்லாம் இருக்கு. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு ரேட் இருக்கும், ஒரு நாள் காலைல ஒரு ரேட், சாயந்தரம் அப்படிலாம் மெட்டல் ரேட்ஸ், ஸோ ஸ்டீல் ரேட்லாம் இப்படி இருக்கும்போது நம்மளால இது பண்ண முடியல. ஆனால் இன்னைக்கு இதுதான். ரெண்டாவது, எங்ககிட்ட வந்து இப்போ ஸ்டாக் இருக்கு சார், போயிட்டு தான் இருக்கு. எனக்கு திடீர்னு உங்கள் சேனல், உங்களுக்கு சேனலை பற்றி தெரியும், உங்களுக்கு போட்டால மக்கள் அதிகமாக பார்க்கலாம். ஸோ அதனால எங்களுக்கு வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக டைம் வேணும் சார், ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம் நாங்கள் சொல்லுவோம், அந்த டைம்குள்ளே நம்ம கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம். ஆஃபீஸ் இங்கே தான் இருக்கு, எங்கேயும் நீங்களே பார்க்குறீங்க, எல்லாம் பார்த்துருக்கீங்க. ஸோ ஆஃபீஸ் கூட அவங்க வந்து கூட அவங்க நேரில் கூட வந்து நேரில் கூட நேரில் பண்ணி வாங்கிக்கலாம், இல்லைன்னு ஆன்லைனில் கொடுத்தாலும் நம்ம ஆன்லைனில் பண்ணிடுவோம். பார்சலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேஃபான ஒரு பார்சல் சர்வீஸ், லாரி சர்வீஸோ இல்லை பஸ் சர்வீஸோ நல்லா வந்துட்டா கண்டிப்பாக நம்ம கிட்ட வாங்குறவங்களுக்கு நாங்கள் கம்ப்ளீட்டாக நாங்கள் கால் பண்ணுறோம். இதுக்குன்னு சில எங்கள் பர்சன்ஸே கால் பண்ணுவாங்க, எடுத்த அப்புறம் ஒரு 1 month அப்புறம் கூட கால் பண்ணி பேசுகிறாங்க, நாங்கள் அதை தான் ஒரு ஹேபிட்டாக வச்சுருக்கோம். ரெண்டாவது, அது இல்லாமல் சர்வீஸ்ன்னு கேட்குறாங்க பொதுவாகவே, வேற ஒரு ஸ்டவ்ஸ்லாம் எனக்கு கூப்பிட்றாங்க சர்வீஸ், நான் பண்ணுறோம் சார், அதெல்லாம் ஒன்றும் அவங்களுக்கு சொல்யூஷன் நான் சொல்கிறேன். ஓகே, எப்படி பண்ணோம் என்னன்ட்டு எங்களுக்கு கால் பண்ணோம் இல்லை மெசேஜ் பண்ணால் கூட போதும், அவங்க என்ன சொல்றேன்னு அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பிச்சாங்கன்னா நான் பண்ணி தரேன். சூப்பர், அது சர்வீஸும் நம்ம பண்ணிக்கலாம்ல, சர்வீஸும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம், சேல்ஸும் பண்ணி கொடுத்துருக்குறோம். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நான் பார்த்ததில் நிறைய இருக்குங்க, அது போக பார்த்தீங்கன்னா குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஃபினிஷிங் ஆகிட்டு சரி, அது போகிற மெட்டீரியல் ஆகிட்டு சரி, பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ப்ரைஸிங்கும் அந்த ரேஞ்ச் கரெக்டாக வச்சுருக்காங்க, அதிகமாகலாம் இல்லை இல்லைங்களா. ஸோ இப்போ எல்லா பக்கம் எங்கெங்கெல்லாம் டெலிவரி போயிருக்கு சார் நம்மளது? சார், நம்ம கேரளாவுக்கு ரெகுலராக போகுது சார், கேரளாவுக்கு போகுது. நான் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே போகுது, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, பாண்டிச்சேரி அந்த பக்கம்லாம் போகுது, ஆந்திராவுக்கு போகுது சார். இப்போ ரீசெண்டாக ஆந்திரா இப்போ மெதுவாக கால் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பெங்களூருக்கு அதிகமாக போகுது சார், கேரளாவுக்கு அடுத்து பெங்களூர் அதிகமாக போகுது. இப்போதைக்கு இங்கே தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், அடுத்து நம்ம நார்த் சைடில் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கோம். மெயினாக நம்ம வியூவர்ஸ்க்கு டைமிங், இந்த டைமில் இந்த டைமில் கூப்பிடுங்கன்னு சொல்லுவீங்க, அது என்ன டைமிங்? ஏன்னா நம்ம வந்து 12 கூட கால் பண்ணுவோம் நைட்டு, ஐயோ அதனால தான் மார்னிங் 6:00 மேலே. ஓகே, நைட் 10:00 வரைக்கும் சூப்பர் சூப்பர். எல்லா சென்டர் வந்து சார் தான் டைரக்டர். ஓகே, இந்த சார் வந்து சில விஷயம் பண்ணுறாரு, அதில் பார்த்தீங்கன்னா வேலை, ஐ மீன் பிஸ்னஸும் அதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகே, அதை பற்றி சார் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும் சார். சொல்லுங்க சார். அதில் என்ன சொல்ல, நான் ஒரு எக்ஸர்சைஸ் மேனு. ஓகே, முன்னாள் நான் 24 years ஆர்மியில் வந்துட்டு நான் இந்த இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட் என்னோட இண்டஸ்ட்ரி வந்து கேபி இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, கேபி என்டர்பிரைசஸ் அப்படின்ட்டு. ஓகே, நான் வந்து இந்த பாக்குமட்டை தட்டுலாம் இருக்கு இல்லைங்களா, அது அதனுடைய மிஷின்ஸு, ஹைட்ராலிக் மிஷின்ஸு, அதுலேயே வந்து ஹைட்ராலிக்கில் பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோ, ஆட்டோ, அப்புறம் ரிவால்விங் மிஷின்ஸு அப்படின்னு நிறைய வந்து எக்ஸ்போர்ட்டில் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது இல்லாமல் வந்து அது சம்மந்தப்பட்ட யூவி அல்ட்ரா ட்ரீட்மெண்ட் மிஷின், ட்ரீட்மெண்ட் மிஷின்ஸு, அப்புறம் அந்த பேக்கிங் மிஷின்ஸு, பவர் பேக்கு, அதெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டுருக்கோம். இப்போ வந்து இந்த இந்த வாட்டர் இண்டஸ்ட்ரிக்கோசரம் நாங்கள் எல்லா சென்டர் பிசினும் ஒரு இன்னொரு அடிஷனல் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணி, சில பேர் வந்து நம்ம இந்த அலுமினியம் காய்ச்சி இது பண்ணுறாங்க, அதனால சொல்கிறது அலுமினியம் காய்ச்சி ஊத்துறது, அப்புறம் காய்ச்சி ஊத்துறது, இதெல்லாம் கூட நாங்க ஆரண்டில வச்சிருக்கோம். அவங்களே கேட்டாங்க கஸ்டமைஸ் பண்ணி தரலாம். இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிரியாணி வந்து எங்கே பார்த்தாலும் பிரியாணி தான் அதிகமாக இருக்கும். ஆமாம் ஆமாம், அவங்களுக்கெல்லாம் இது யூஸ் ஆகும் கண்டிப்பாக, பிரியாணி கடைங்களுக்கு. தெரிஞ்சுக்குவாங்க.